Hi friends, welcome and welcome back to my channel. இது வந்து ஒரு vlog தான். சோ நான் first காமிக்க போறது சில online purchases. இதுதான் நான் ரிசீவ் பண்ணின ஃபர்ஸ்ட் பார்சல். ரெண்டு டீ-ஷர்ட்ஸ், ரெண்டு பேண்ட், டெய்லி வேர் தான். இது வந்து மெட்டீரியல் குவாலிட்டி சூப்பராக இருந்தது. ப்ரைஸ் வந்து 200 ஒரு பீஸ். அதாவது வந்து ரோஹிணின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, எங்கள் திருநெல்வேலியில் தான் அந்த பொண்ணு இருக்காங்க. அவங்க வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கிளாத்ஸ் பிஸ்னஸ். ஸோ அவங்கக்கிட்ட வந்து நான் ரெண்டு டாப்ஸும் ரெண்டு பேண்ட்டும் வாங்கினேன். நான் வந்து ஜஸ்ட் ஃபஸ்ட் ட்ரையல் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். இது வந்து பாருங்கள், இது ஒரு டாப்ஸு. ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 200 ருபீஸ். ஸ்லீவ்ஸ்லாம் இந்த மாதிரி சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து பாப்பாவுக்கு வாங்கினேன். இதோட ப்ரைஸ் 200. இது வந்து லைக் சிம்பிள் பேண்ட் தான். ஆக்சுவலி பாப்பா வந்து ஒரு செட் இன்னைக்கு போட்டுட்டா. நேற்று தான் நான் பார்சல் ரிசீவ் பண்ணினேன். நான் உடனே அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த துணியெல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி நேற்றே காய போட்டுட்டேன். இது வந்து துவைச்சதுக்கப்புறம் தான் நான் இப்போ உங்ககிட்ட காமிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ மெட்டீரியலோட குவாலிட்டி எல்லாம் சூப்பராக இருக்குது. நான் இன்னொரு செட் ஆஃப் ட்ரெஸ்ஸை வந்து நான் இதை ஆட் பண்ணிடுறேன். எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குதுன்னு பார்க்குறீங்களா? நிறைய வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். வேலை இந்த சென்ஸ் வீடியோ ஷூட்டிங் தான். ஆஃப்கோர்ஸ் நான் வந்து ஒரு குர்த்தி கலெக்ஷன் வீடியோ ஷூட் பண்ணிட்டு அதை முடிச்சிருக்கேன் இப்போ தான். ஸோ அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி ஷூட் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த குர்த்தி கலெக்ஷன் வீடியோ வந்து மெனக்கட்டி ஷூட் பண்ணேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ணிவிட்டு ஷூட் பண்ணதில் அவ்வளோ டயர்டாகி ஃபுல்லாக எனர்ஜி இஸ் ஃபுல்லி டவுன். இருந்தாலும் மேக்கப் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ மேக்கப் போட ஒரு ப்ளாக் ஆரம்பித்தால் தானே எனக்கு நிம்மதியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் ப்ளாகை ஸ்டார்ட் பண்ணி அதில் இந்த ட்ரெஸ்ஸை காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு ட்ரெஸ் வந்து நான் அடுத்தவங்களுக்கு காமிச்சிடறேன். ஸோ மெட்டீரியல்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ரோஹிணி. 200 ருபீஸ்க்கு இவ்வளோ சூப்பரான டாப்ஸ், இவ்வளோ சூப்பரான டெய்லி யூஸ் பேண்ட்ஸ், இதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. ஸோ நான் வந்து அடுத்தடுத்து இன்னும் நிறையா பர்ச்சேஸ் பண்ணலான்னு இருக்கேன். பர்ச்சேஸ் பண்ணுறதை கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து நான் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். டைம் இஸ் லைக் 5:30 இன் த ஈவினிங். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் ரெட்டை குடும்பி மாதிரி நல்லா பின்னி ரோல் பண்ணி வச்சுருந்தேன். என்ன ஆசைன்னா, குர்த்தி கலெக்ஷன்ஸோட நான் கர்லி ஹேர்ஸ் மாதிரி விட்டு ஷூட் பண்ணலான்னு எனக்கு ஒரு ஆசை. பட் அது அந்தளவுக்கு லுக்காக இருந்துச்சா இல்லை இதோட பிளெயின் ஹேர் தான் பெட்டரா அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. பிளெயின் ஹேர் இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா அந்த கேர்ஸ் வந்து ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருந்துச்சு. இருந்தாலும் சரி ஓகேன்னு நான் அதோட வந்து ஷூட் பண்ணி முடிச்சிட்டேன். நான் அந்த வீடியோவை ரொம்ப கஷ்டப்பட்டு ஷூட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து எடிட்டிங் ஒர்க் நிறையா வரும். நான் கேஷுவலாக எடிட் பண்ணுறதெல்லாம் ஒரு 1/2 hour முடிச்சிருவேன். ஆனால் அதை உட்காந்து ஃபுல்லாக நல்லா எடிட் பண்ணினா தான் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ நான் அதுக்கு வந்து 2 hours ஆகுது எனக்கு எடிட்டிங் ஆகும். ஸோ நான் வந்து 2 days கூட எடுத்துக்கறலாம் எடிட்டிங் பண்ணுறதுல. ஏன்னா வீட்டு வேலையோட சைட் பை சைடு தான் நான் அப்பப்போ வந்து எடிட்டிங் ஒர்க்கும் பண்ணுவேன். ஸோ இந்த ப்ளாகில் நான் இப்போ இதை காமிச்சிட்டேன் இல்லையா, நான் இப்போ போய் ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், போகிறதிருந்து என் கூட இருந்து என் கூடையே இருந்து பாருங்கள் எல்லாமே. ஓகேயா? லெட்ஸ் கோயிங் டு த கிச்சன். கொரோனா வைரஸோடைய எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. எங்கள் வீட்டு ஏரியாவில் ஒரு 10 years old பையன் சடன்னாக வந்து ஒரு மாதிரி மயக்கமாகி அவன் வந்து பார்க்கில் அப்படியே விழுந்துட்டான். ஸ்பாட்லேயே ஹீஸ் நோ மோர்ங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது, அதாவது போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பண்ணி பார்க்கும்போது பார்த்தா கொரோனா பாசிட்டிவ். இது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா இதெல்லாம் எனக்கு தெரிய வர்றது. ஒருத்தவங்களுக்கு பார்த்தா சடனாக சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் இல்லாமல் போனதுமே என்னடா திடீர்னு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களா போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. எந்த சிம்டம்ஸுமே இல்லை, சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் மட்டும் அவங்களுக்கு அந்த ஸ்மெல் வரலையேன்னு ஒரு டவுட்டில் போய் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. ஹி வாஸ் ஆல்சோ டெஸ்டட் பாசிட்டிவ். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து கேள்விப்பட்ட விஷயங்கள். இதெல்லாம் பெருசாக மீடியாலேயோ நியூஸ் பேப்பர்ஸ்லேயோ வரலை.
பட் இதுதான் வந்து உண்மை. இந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப எங்க ஏரியால ரொம்ப பக்கத்து இடங்கள்ல ஃபுல்லாவே வந்து நிறைய பாசிட்டிவ் கேसेस வந்துகிட்டு இருக்கு. நம்ம கவனமா இருக்கணும். நம்ம வந்து லைக் முடிஞ்ச வரைக்கும் வெளிய இருக்கிற ஃபுட் திங்ஸ் எல்லாம் ப்ராப்பரா ஹேண்டில் பண்றது, சானிடைசர்ஸ் கையிலயே வச்சுக்கறணும் வெளிய போற ஆண்கள். ஏன்னா நாங்க வந்து லேடிஸ் சில்ட்ரன்ஸ் மோஸ்ட்லி வீட்டில் இருக்கோம், பட் ஜென்ஸ் எல்லாரும் வெளியே அடிக்கடி கடைக்கு போகிறாங்க, ஆஃபீஸ் ஒர்க்னு போகிறவங்க கண்டிப்பாக பாக்கெட்டில் ஒரு சானிடைசர் வச்சுக்கணும். ப்ராப்பராக கையை சானிடைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம நல்ல என்ன சொல்கிறது கேர் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். இதெல்லாம் கேள்விப்படும் போது பக்கு பக்குன்னு அவ்வளோ வந்து அவ்வளோ வந்து பயமாக இருக்கு. பட் பயந்தா மட்டும் பத்தாது இல்லையா, நம்ம வந்து கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். என்ன நடக்குதோ அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும், தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். நம்மளுக்கு சப்போஸ் பாசிட்டிவ் வந்துருச்சுன்னா பயந்து போகாமல் நம்ம என்ன செய்யணுங்கிறத யோசிச்சு செய்யணும். ஏன்னா நம்மளுக்கு வராதுன்னு நினச்சிக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது. நம்மளுக்கு சப்போஸ் எனக்கு சப்போஸ் வந்துருச்சுன்னா நான் கண்டிப்பாக அதையும் வீடியோஸாக ஷூட் பண்ணி நான் வந்து குவாரண்டைனில் எப்படி இருக்கேன், நான் வந்து ஈச் அண்ட் எவ்ரி டே வந்து எப்படி எல்லாம் வந்து நான் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறேன், என்னென்ன சாப்பிட்றேன் இதெல்லாம் வீடியோவில் போடலான்னு நினைக்கிறேன். அச்சோ இப்படியெல்லாம் நான் சொல்லிட்டு எல்லாம் இதை நான் வீடியோவில் ஆட் பண்ணவா எடிட்டிங்கில் கட் 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 பண்ண போகிறேன்னான்னு தெரியல. பட் இட்ஸ் எ ரியாலிட்டி. வீட்டில் இருக்கிற லேடிஸ் வெளியவே போகாத லேடிஸ்க்கும் நிறைய பேருக்கு பாசிட்டிவ் டெஸ்ட் ஆகிருக்கு. ஸோ மேபி எனக்கும் டெஸ்ட் ஆகலாம். ஸோ நம்ம வந்து இதை நினச்சி பயந்து பயந்து வாழ்கிறத விட நம்ம தைரியமாக வந்தால் நம்ம இப்படி இப்படிலாம் பண்ணலான்னு ஜஸ்ட் ஒரு மைண்ட் செட்டோட நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கிறது அதை விட பெட்டர்னு எனக்கு தோணுது. அதனால தான் நான் இப்படி சொன்னேன். என்னடா இவ இப்படியெல்லாம் பேசுகிறாளேன்னு பயந்துடாதீங்க. ஸோ நான் தலையை கிண்டிட்டு பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன் நான். ஸோ ஸ்நாக்ஸில் என்ன வேணும், களியா, கொலக்கட்டையா, பால் கொலக்கட்டையா, பிடி கொலக்கட்டையா? ஓகே, ஏ ஏதாவது ஒன்றுதா? மேக்கப் போட்டுக்கிட்டாக்க கேமராவில் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நான் அழகா தெரியறேனே. Adira is without makeup, I am with makeup, but still she is so cute and beautiful. பாப்பாக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். என்னன்னாலும் அந்த நைட்டில் இருக்கிற கம்ஃபர்ட் வேறு எதுலேயுமே வராது. ஸோ முடியை வந்து விரித்து போட்டுக்கிட்டு சேஞ்ச் பண்ணி ட்ரெஸ்ஸை அடுத்தடுத்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்ததில் என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப சிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து இப்போ வந்து சிக்கு எடுக்கலை. ஏன்னா நான் எல்லா ட்ரெஸ்ஸஸையும் வந்து கட்டில் மேலே குமிச்சு போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் அதெல்லாம் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிக் எடுத்து தலையை வந்து வாரிட்டு மேக்கப் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போல்லாம் சம்மருங்கிறதுனால இருட்டு ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. ஸோ 6:30, 6:45 அந்த டைமில் தான் விளக்கேற்றுறது. ஸோ அதுக்குள்ளே நான் மேக்ஸிமம் இந்த ஒர்க் எல்லாம் முடிச்சிடலான்னு இருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு செய்ய போகிறது இந்த துணியெல்லாம் மடித்து எடுத்து வைக்கிறது. வந்து நான் அந்த குர்த்தி கலெக்ஷன்ஸில் போடலை. அதாவது நிறைய இருந்ததுனால என்னால் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி போட்டு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஸோ நான் வந்து சில குர்த்தீஸை வந்து அதில் காமிக்காத குர்த்தீஸை நான் இந்த பிளாகில் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இது பாருங்க, இது வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். ஜீன்ஸ் மெட்டீரியல், இந்த மாதிரி பாக்கெட் இருக்கும், அப்புறம் கீழே வந்து இந்த மாதிரி வி ஷேப் இருக்கும். இந்த மாதிரி கீழே வி ஷேப் இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆன்லைனில் தான் நான் வாங்கினேன். இருந்தாலும் வந்து மெட்டீரியல் சூப்பராக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வாங்கி எப்படியும் வந்து லைக் பாப்பா வந்து செகண்ட் படிக்கும்போது நான் வாங்கியிருக்கேன். செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், 5 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட 500 குள்ளதான், 550 நினைக்கிறேன். எஸ்,
ஸோ 5 வருஷம் ஆயிடுச்சு இந்த ட்ரெஸ் வாங்கி. இதோட ப்ரைஸ் 550. எஸ் ஸோ இது அப்போ ரொம்பவே ட்ரெண்டியாக இருந்தது. இன்னமும் எனக்கு வந்து 10 நான் அப்பப்போ போடுவேன். அப்புறம் இதுவும் வந்து நான் போட்டு காமிக்கல. இது ரொம்பவே நல்ல ஒரு சூப்பரான, மேலே வந்து பிளெயினாக இருக்கும். இது வந்து நான் பிக் பஸாரில் வாங்கினேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 699. இது வந்து ரொம்பவே ஒரு கேஷுவல் வேர் தான். ஸோ இது நான் வந்து போட்டு காமிக்கல. இதுவுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து போட்டு காமிக்கல. இது ஒரு சூப்பரான மை ஃபேவரேட் பாருங்க. நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு காமிக்கிறேன். இது வந்து அழகான எல்லோ கலர். அது வந்து அந்த கலர் வந்து சரியா தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. இது அழகான ஒரு, நான் வந்து ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ்ல வந்து இத வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து லைக் ஷார்ட் ஸ்லீவ்ஸா இருக்கும், லாங் குர்த்தி லெகின்ஸோட நல்லா இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 799. இதோட கலர் வந்து சூப்பரான எல்லோ கலர். வீடியோல வந்து கலர் சரியா தெரியல. இதுவும் வந்து நான் போடலை. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே திருநெல்வேலியில் வந்து நம்மளுக்கு இந்த பொம்மிஸ் நைட்டிஸில் வந்து நான் வாங்கினேன். 699 599 எனக்கு ஞாபகம் இல்லை. ஸ்லீவ்ஸ் வந்து இந்த மாதிரி 3/4 இருக்கும். ஸோ இதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி டிசைன் இருக்கும் பாருங்க. ஸோ இந்த டாப்ஸையும் நான் வந்து போடலை, ஏன்னா டைம் எனக்கு வந்து இதுக்கு அதுக்கு மேலே வந்து முடியலை. ஆனால் அது வந்து நீங்கள் வீடியோ பார்த்தா தான் தெரியும், நான் வந்து ரொம்ப கேவலமாக தான் ஷூட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் செல்ஃப் ஷூட்டிங், ஸோ என்ன செய்கிறது. இதுவும் வந்து நான் போடலை. இது வந்து நம்ம ஆன்லைன்லேயே ஒன்று இருக்கும்ல, அதுக்கு என்ன பேருன்னு எனக்கு மறந்துடுச்சு, ஒரு ஆப்பில். இது வந்து லைக் ஸ்லீவ்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரண்ட் ஓப்பன் பட்டன் வச்சு கீழே வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி லேஸ் இருக்கு பாருங்க. இது வந்து நான் ஒரு தடவை கூட போடலை, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இது வந்து 450 என்னமோ நான் ஆன்லைனில் வாங்கினேன். ஃபுல் வேஸ்ட்டாக போச்சு, சும்மா வார்ட்ரோப்பில் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் போட்டதே கிடையாது. இது பாருங்க, ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன், கிரே வித் இந்த மாதிரி ஒரு வாட்டர் கிரீன்னு சொல்லலாம், வாட்டர் ப்ளூன்னு சொல்லலாம். இது வந்து நான் பொம்மிஸ் நைட்டிஸில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து லைக் 800 அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் இருந்தது. இது வந்து லைக் 3/4 ஸ்லீவ்ஸ் இந்த மாதிரி இருக்கும் டிசைன். ஸோ இது வந்து நான் பொம்மிஸ் நைட்டிஸில் வாங்கினேன். ஸோ எஸ், மற்றதெல்லாமே நான் வந்து குர்திஸ் கலெக்ஷனில் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த பிளாகுக்கு அப்புறம் தான் அந்த குர்த்தி கலெக்ஷன் வீடியோ வரும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அதுக்கு வந்து எடிட்டிங் டைம் நிறைய ஆகும். நான் கண்ட மெனிக்கு ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் எடிட் பண்ணிட்டு கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கிற கிளிப்பிங்ஸை மட்டும்தான் நான் அந்த வீடியோவில் வந்து போட்டு அதை வந்து போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு எப்படியும் 2-3 டேஸ் ஆயிரும். இந்த பிளாகை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ப்பீங்க, குர்த்திஸ் கலெக்ஷன் அதுக்கப்புறம் தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நான் அதில் காமிச்சிருந்தேன், இருந்தாலும் சொல்லிக்கிறேன். இது வந்து ஒரு லைம் ரோடில் தான் நான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 899 ருபீஸ். பட் இது வந்து அவ்வளோ சூப்பரான மெட்டீரியல் குவாலிட்டி, இவ்வளோ சூப்பரான ஒரு குவாலிட்டி மெட்டீரியல் வந்து ஆன்லைனில் கிடைக்கிறது பெரிய அதிசயம். ரேயான் மெட்டீரியல் தான்.
அப்படியே சாஃப்டா அவ்வளோ சூப்பரா இருக்கு, நல்லா ஃப்ளேரியா இருக்கும். நான் அந்த குர்த்தி கலெக்ஷன்ல இதை ஷூட் பண்ணி காமிச்சிருக்கேன், ஸோ அதுல நீங்க பாப்பீங்க. ஸோ இது வந்து நான் லைம் ரோட்ல வாங்கினேன். இதுவும் பார்த்தீங்கன்னா நான் லைம் ரோட்ல தான் வாங்கினது. இது வந்து நான் ஆக்சுவலி அந்த வீடியோவில் வந்து காமிச்சிருப்பேன். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்லீவ்ஸ் தான். இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ் இருக்கும், ஃப்ளேர்டு ஸ்லீவ்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து நான் நிறைய தடவை என்னுடைய வீடியோஸில் போட்டிருக்கேன், கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோவில் போட்டிருக்கேன் நினைக்கிறேன் இந்த ட்ரெஸ்ஸை. இதோட ப்ரைஸ் வந்து 459 ரூபீஸ். இது லைம் ரோட்ல தான் வாங்கினேன். இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா க்ரீப் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ள ஒரு லைனிங் கிளாத்தும் இருக்கு. ஸோ இதோட ஸ்லீவ்ஸ்க்காக தான் நான் வாங்கினேன். சைஸும் எனக்கு ரொம்பவே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ எஸ் நான் வந்து அடுத்த துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டு வரேன்.